கைஸ் எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். சோ என்னடா இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து கேமரா வச்சிருக்காங்களேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? சோ ஆக்சுவலா வந்து ப்ரீவியஸா போட்ட வீடியோ வந்து நீங்க பாத்துருப்பீங்க. அந்த வீடியோவோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சிரிஷா, ஓகேங்களா? ஒன் ஆஃப் த பர்சனல் ஹார்ட் டச்சிங் வீடியோ. சோ அது என்னோட பர்சனல் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ, ஓகேங்களா? சோ அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து எதிர்பார்க்காத விதமா வந்து சிரிஷா கேப்சர் ஆனது என்னால நம்பவே முடியாத ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நான் எதிர்பார்த்து போகல, ஓகேங்களா? சோ வருஷ கணக்காச்சு அந்த இடத்துக்கு நான் போய். சோ அதனால வந்து ஒரு சும்மா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். பட் போனதுமே எனக்கு எமோஷனலா வந்து நான் ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டேன் உள்ள. சோ அதனால எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ அதனால வந்து நான் ரொம்பவே ஒரு என்ன சொல்றது கைஸ், ஒரு அழகு வந்துச்சுன்னு சொல்லலாம். சோ அது மட்டும் இல்லாம வந்து நிறைய பேர் வந்து நீங்க அந்த வீடியோ கொடுத்த சப்போர்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது, ஓகேங்களா? சோ அதே போல சப்போர்ட்ட வந்து நீங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்பதான் என்னால அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே போட முடியும். ரொம்பவே வந்து நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. கீப் சப்போர்ட்டிங், ஓகேங்களா? சோ அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க, இது போல சிரிஷா வீடியோவோட ஃபாலோ வீடியோ ஒன் போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே வந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி மிஸ்டீரியஸ் ஃபேக்ட்ஸ் தமிழ். சோ இது வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருந்தேன். சோ மிஸ்டீரியஸ் ஃபேக்ட்ஸ் தமிழ், ஓகேங்களா? சோ இந்த சேனல்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட வீடியோ வந்து டாப் ஃபர்ஸ்ட்ல வந்துச்சு, இந்த சிரிஷா வீடியோ, ஓகேங்களா? சோ அது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. அது மட்டும் இல்லாம அவ்வளவு பெரிய சேனல் வந்து நம்மளோட வீடியோ டாப் ஃபர்ஸ்ட்ல போட்டிருக்காங்கன்ற போது எனக்கு ரொம்பவே ஒரு சொல்ல வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியா இருந்தது. அது நான் மஞ்சு ப்ரோகிட்டே சொன்னேன், நான் ப்ரோ சரி நான் ரொம்பவே வந்து ஹாப்பி ஆனோம். அது மட்டும் இல்லாம வந்து எனக்கு எமோஷனலாகவும் நான் வந்து ரொம்பவே கனெக்ட் ஆயிட்டேன், ஓகேங்களா? பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்ப வீடியோட டைட்டில் தம்ப்நெயில் நீங்க பாத்திருப்பீங்க. சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா கமெண்ட் செக்ஷனை தான் நம்ம படிக்க போறோம். நீங்க எல்லாரும் கொடுத்த கமெண்ட்ஸை தான் நான் வந்து இப்போ படிக்க போறேன், சிரிஷா வீடியோட கமெண்ட்ஸ், ஓகேங்களா? அதுல வந்து என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹைலைட்டடான கமெண்ட்ஸை மட்டும் நான் எடுத்திருக்கேன். அது எவ்வளவு கமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல, ஏன்னா ஹைலைட்டடான கமெண்ட்ஸ் மட்டுமே நான் அந்த வீடியோல படிக்க போறேன். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து அந்த வீடியோல ரொம்ப உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட், அதுக்கப்புறம் உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க. அது எல்லாமே நான் இந்த வீடியோல வந்து நான் ஷேர் பண்ணிக்க போறேன். மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ்ல நான் எல்லாமே வந்து நான் உங்க எல்லாருக்கும் ரிப்ளை கொடுத்துருப்பேன், ஓகேங்களா, அந்த வீடியோஸ்ல. பட் இது போல வீடியோ வந்து நான் என்றைக்குமே பேசினது இல்லை, கமெண்ட் செக்ஷன் பண்ணது இல்லை. ஸோ இதுதான் கமெண்ட் செக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பண்றோம்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் வீடியோக்குள்ள போலாமா? சோ கைஸ் இப்ப வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சோ நிர்மலா பிரபு அப்படின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க, ரூபன் ப்ரோ அவங்க உங்க கூட நட்பாக இருந்தேன்னு சொன்னாலும் அவங்க மனசுல நீங்க ஒரு காதலனாகத்தான் இருந்திருப்பீங்க, மறக்காதீங்க, உங்களுக்கு துணையா இருப்பாங்க. ஏன்னா நீங்க அழுத பாக்குறது அவங்களால முடியல, அத எடுத்து விட்டு அவங்க தாங்கி தாங்கி போறத என் கண்ணுக்கு நல்லாவே தெரிகிறது ப்ரோ. அவங்கள எப்பவும் நான் நீங்க அப்புறம் நீங்க பிளீஸ் சகோதரி நிர்மலா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நிர்மலா பிரபு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்க சொல்ல வருது எனக்கு புரியுது. சோ வந்து என்னாலுமே அந்த டைம்ல வந்து அவங்க ஆக்சுவலா நான் சொல்லியிருப்பேன் அவங்க வந்து ஹேண்டிகேப்டு. அது மட்டும் இல்லாம வந்து அவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களோட ஊனத்தை இது பண்ணி தான் நான் வந்து அவங்கள அவாய்ட் பண்றேன்னு சொல்லி அவங்க தப்பா நினைச்சிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து தப்பு, ஓகேங்களா? அந்த மாதிரி நான் இன்னைக்குமே நான் என்ன யாருமே வந்து நான் நினைச்சது இல்லை. ஸோ இந்த கமெண்ட்டுக்கான கருத்து நம்ம மஞ்சு ப்ரோ கிட்ட கேட்போம். மஞ்சு ப்ரோ சொல்லுங்க, நிர்மலா பிரபு அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி. ஸோ உங்களோட ஒப்பீனியன் நீங்க என்னன்னு சொல்லி சொல்லுங்க இந்த கமெண்ட்டை பத்தி. என்ன சொல்றது, ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கணும் அவ்வளோதான், அது எதுவுமே ஆசைப்படக்கூடாது. ஸோ கைஸ் அதாவது வந்து நான் எப்படி வந்து சிரிஷா அவங்கள வந்து என்னோட உயிர் தோழியா ஃப்ரெண்டா நான் பார்த்தனோ, ஸோ அதே போல தான் வந்து மஞ்சு ப்ரோவும் வந்து அவரோட கமெண்ட்டை சொல்றாரு. ஸோ ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஸோ அதுதான். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் கமெண்ட்டை நம்ம பார்ப்போம். நிர்மலா பிரபு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, கீப் சப்போர்ட்டிங். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் கமெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலா பிரபு அவங்க தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் உண்மையிலேயே அழுது விட்டேன், இது ஒரு நட்பு ஒரு காதலும், யாருக்காவது கிடைத்தால் அவங்க நல்லா இருக்கும், உங்கள் சகோதரி நிர்மலா.
யாரும் என் கூட பிறந்தவங்க இல்ல ப்ரோ, நீங்க என் சகோதரன். அதாவது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க வந்து கூட பிறந்தவங்க அவங்களுக்கு யாரும் இல்லையா, சோ என்னதான் வந்து அவங்க கூட பிறந்த சகோதரனா நினைக்கிறேன்னு சொல்லி சொல்ல வராங்க. சோ ரொம்ப 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 நன்றி. சோ நானுமே வந்து உங்களை சிஸ்டரா ஏத்துக்கிறேன், ஓகேங்களா? சோ அது மட்டும் இல்லாம நிறைய எனக்கு சிஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கீங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்கீங்க, ஒன் ஃபேமிலி நம்ம எல்லாருமே, தட் இஸ் ஹாலர் ஃபேமிலி. சோ கைஸ், நெக்ஸ்ட் கமெண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரவீன் குமார் அப்படின்ற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு, செம்ம வீடியோ, ஹார்ட் டச்சிங் ப்ரோ, உங்க நிலைமை யாருக்கும் வரக்கூடாது ப்ரோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. சோ கண்டிப்பா நானும் அதுதான் சொல்றேன், எனக்கு நடந்த என் லைஃப்ல நடந்த அந்த நிலைமை வந்து வேற யாருக்கும் வரக்கூடாது. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டோட இழப்பு அப்படின்றத வந்து உண்மையிலேயே மனசுக்கு வந்து ஏத்துக்கொள்ளாத ஒரு விஷயம் அது. நான் ப்ரோ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. சோ இது போல வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் யாராச்சும் தவறு இருந்தாலோ, இது போல உங்களுக்கும் நிலைமை ஏற்பட்டு இருந்தாலோ, மறக்காம அது நீங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ நானுமே தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், இது போல ஏதாச்சும் விஷயம் நடந்திருந்தா சோ இந்த வீடியோ மூலியமா நான் உங்களுக்காக வந்து நான் என்னோட ஆழ்ந்த இரங்கலை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன், ஓகேங்களா? உங்களோட ஆத்மா சாந்தி அடைய என்னோட வாழ்த்துக்கு. ஃப்ரெண்டா இருந்து அவங்க ஆசைப்பட்டுடா, ஆனா நம்ம பிடிக்கலன்னு சொன்ன உடனே இல்ல மந்தேன் ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும், நல்லா இருக்கணும். அது ஒரு சில மனசுக்கு வந்து ஏத்துக்க முடியாது. சோ அவங்களோட ஃபீலிங்ஸுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் இல்லையா? சோ அதுதான் கைஸ், இப்போ நம்ம அடுத்த கமெண்ட்டை நம்ம பார்ப்போம். சோ தேங்க்யூ பிரவீன் குமார் அவர்களே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சோ கைஸ், நம்ம அடுத்த கமெண்ட்டை பார்ப்போம். குவைட் அபி அப்படின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மனசு வலிக்கிறது, என் அன்பு தோழி இந்திரா இப்படித்தான் முதல் நாள் இரவு என் கூட பேசிவிட்டு மறுநாள் உயிரோடு இல்லை ரூபன், மிகவும் வேதனையா தோழியின் பிரிவு, இந்த வீடியோவை பார்த்து நானும் அழுதேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதான் நான் ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்டோட பிரிவுன்றது வந்து நம்ம மனசுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், எவ்வளோ வலியை தரும்னு சொல்லி என் லைஃப்ல நானுமே வந்து அதை அனுபவிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்காக நான் என்னோட ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கிறேன் உங்களோட தோழிக்காக. ஸோ குவைட்டபி உங்களோட தோழிக்காக என்னோட ஆழ்ந்த இரங்கல், ஓகேங்களா? அடுத்த கமெண்ட் செக்ஷன் நம்ம பார்ப்போம். வாஸ்து பாலா அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னன்னா, ஐயோ ரூபன், சிரிஷா உங்களை லவ்வரா தான் பார்த்திருக்கும், அதுக்கு ஒரு நண்பனா ஏற்றுக்கொள்ள முடிய வாய்ப்பே இல்லை ப்ரோ. நீங்க சொன்ன கதையை கேட்டு சிரிஷாவும் பார்த்த பிறகு மனசு உடைஞ்சு அழுதுட்டேன் ப்ரோ. நீங்க அழுததை பார்த்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ப்ரோ, கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு பிடிச்ச பொருள் ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வாங்க ப்ரோ, வீடியோ மறக்கவே முடியாது ப்ரோ, செம்ம வைப் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ வசுபாலா, ஸோ உங்களோட கமெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இது வந்து அழுதத தான் நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வீடியோவை கட் பண்ணியிருப்பேன் லாஸ்ட்ல, ஏன்னா அதுக்கப்புறம் என்னால் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அளவுக்கு மீறி நான் அழுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்தாங்க, நாங்கள் ஸ்பிளிட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம் அந்த வீடியோவில். ஸோ மஞ்சு ப்ரோ அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லி அதுவே அங்கே ஒன் ஹவர் கிட்ட ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் என்னோட கேமராவை எடுத்துட்டு சிரிஷாவை தேடி அந்த வீட்டுக்குள்ளே நான் மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஸோ சிரிஷா அந்த இடத்துல இல்லவே இல்லை. ஸோ அது எனக்கு ஒரு ரொம்ப இன்னும் ஒரு எமோஷனை வந்து கிரியேட் பண்ணிடுச்சு, ஓகேங்களா? ஸோ அதனால வந்து சொல்ல முடியல. ஸோ ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ சொல்கிறீங்க? என்ன சொல்கிறது ப்ரோ, எனக்கு பெஜாராக தான் இருக்குது. அந்த மாதிரி ஃப்ரெண்டு இருந்தால் நல்லது தான், ஆனால் அவங்க ஆசை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கிருப்போம். அவங்க இங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ கைஸ் அதுதான், அவங்க மஞ்சு ப்ரோ வந்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் என்ன ப்ரோ ஆச்சு அது சொல்லுங்கள் ப்ரோ. அந்த வீடியோ நம்ம எண்டிங்ல நீங்க எல்லாருமே அந்த வீட்ல இருந்து வந்தீங்க இல்ல? ஆமா ப்ரோ, நாங்க எல்லாம் வரோம் வந்தோம் இல்லையா, நீங்க வந்து நின்றுங்கப்பா. உங்களை ஆதார உங்களை கொஞ்சம் தைரியம் சொல்லிட்டு வெளியே கூட்டினு வந்தோம், திருப்பி நீங்க வந்து திருப்பி கேமரா எடுத்துன்னு உள்ளே போனீங்க, பார்த்துன்னு வர எனக்கு மனசு ஆடல. எனக்கு ஆமா, எனக்கு அந்த டைம்ல வந்து என்ன பண்றதுன்னு புரியல, ஏன்னா பாத்துட்டேன் இல்லையா, அதனால வந்து என்னால எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம மறுபடியும் பாக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். எல்லாம் அழுதுனே இருந்தீங்க நீங்க பாவம், எங்களுக்கே பெஜாராயிடுச்சு. ஆமா கைஸ், அதெல்லாம் நான் வந்து சொல்லவே இல்லை உங்ககிட்ட, ஏன்னா அதை வந்து ஃபீலிங்ஸ வந்து வார்த்தையால சொல்ல முடியாத ஒரு தருணமா இருந்தது அது எனக்கு. ஸோ ரொம்ப நிகழ்வாகவும் இருந்தது அந்த வீடியோ, நம்ம சேனல்லையே வந்து அது ஒரு மறக்க முடியாத ஒரு பர்சனலான ஒரு வீடியோ. சிரிஷா அடுத்த கமெண்ட்டை பார்ப்போம். ஸோ கைஸ், செமி சத்யான்றவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சூப்பர் ப்ரோ, ஐ லைக் யூ ஸ்பீக், ஐ அண்டர்ஸ்டாண்ட், காட் பிளஸ் யூ, பி சேஃப் கைஸ், அகெயின் பிளஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் மலேசியா ஃபேமிலி, ஐ லவ் யூ கைஸ். ஸோ மலேசியா ஃபேமிலி ஐ லவ் யூ கைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, லைக் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, இந்த போல கண்ட்ரீஸ்ல இருந்தாலாம் வந்து நம்மளுக்கு கமெண்ட் பண்றீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றின்ற ஒரு வார்த்தையால சொல்லி அதை ஈடாக்க முடியாது. ஸோ உங்களுக்காக நான் பண்ணக்கூடிய ஒரு நன்றி கடன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து தரமா கொடுப்போம், ஓகேங்களா? ஸோ கீப் சப்போர்ட்டிங், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க.
ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய ஊர்கள்லேருந்தும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, லைக் திருச்சி, பாண்டிச்சேரி, சென்னை, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இது போல எல்லா ஸ்டேட்லேருந்துமே வந்து நீங்கள் சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங், உங்களோட சப்போர்ட் தான் அடுத்த அடுத்த மோட்டிவேட் பண்ணி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு எங்களை. ஸோ கண்டிப்பாக அதுக்கான தரமான வீடியோஸ் நான் கண்டிப்பாக கொடுப்போம். என்ன ப்ரோ? ஓகே ப்ரோ. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நம்மளோட மலேசியன் ஃபேமிலி, சிங்கப்பூர் ஃபேமிலி எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க, உங்களை பற்றியும் கேட்குறாங்க. ஸோ எல்லாருக்கிட்டே நீங்கள் என்ன சொல்ல வேண்டிய? தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க, இன்னும் நல்லா வீடியோஸ் பண்ணுறோம், நீங்கள் சப்போர்ட் பண்ணதான் நாங்கள் பண்ண முடியும். அவ்வளோதான் ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ மஞ்சு ப்ரோ பற்றி சொல்லணும்னாக்கா இந்த வீடியோவில் ஒரு சின்ன வார்த்தையால நான் சொல்லிடுறேன். மஞ்சு ப்ரோ வந்து ரொம்பவே ஒரு சைலண்டான ஒரு கேரக்டர், அது மட்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு நபர். ஓகேங்களா? அவர் என்ன சொன்னாலுமே வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்ல தான் சொல்லுவார். பாத்தீங்களா, பறவை கூட கத்துது. ஓகேவா? ஸோ அவர் வந்து ரொம்ப ஒரு ஜாலியான டைப், சைலண்டான டைப், பாசிட்டிவ் மைண்ட் செட் உள்ள ஒரு நபர் அவர். ஓகேங்களா? ஸோ இது போல ஒரு நபர் எனக்கு வந்து பேரா கிடைச்சது, நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பண்ணுவோம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகேவா? ஸோ ரேஸ் நாங்கள் வந்து எப்பவுமே வந்து தொடர்ந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலும் அதை எடுத்து நாங்கள் நம்மளோட ரூபன் ரெக்கார்ட் சேனலில் உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். கீப் சப்போர்ட்டிங், அதே போல் நீங்களும் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்த கமெண்ட்டை பார்ப்போம். ஸோ கைஸ், அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷ்மா எல்ஆர் அப்படின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழுதுட்டேன், வீடியோ பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சிரிஷா வாஸ் லவ் யூ ஸோ மச். I can realize seeing from this video, oh my god, she is crying so much of her lost love. So வந்து இது உண்மையிலேயே வந்து எப்படிங்க சொல்றது, இது உண்மையிலேயே வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான் அது. ஏன்னா வந்து ஆன்மாவா இருந்தாலுமே வந்து ஃபீலிங்ன்றது கண்டிப்பா இருக்கும். பட் வந்து நான் பார்த்தது வந்து அவங்கள ஒரு தோழியா தான் நான் பார்த்தேனே தவிர என்னைக்குமே ஒரு காதலியா நான் பார்த்தது கிடையாது. அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு யார் மாதிரியே வந்ததும் கிடையாது. ஏன்னா வந்து நான் வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன் இதுக்கான பதில். ஓகேங்களா? கோச்சிக்காதீங்க. கண்டிப்பா நான் வீடியோட லாஸ்ட்ல வந்து எனக்கு ஏன் லவ் மேல எந்த ஒரு ஃபீலிங் வரல, லவ்ன்ற ஒரு ஃபீலிங்கே ஏன் எனக்கு இல்லைன்றது எல்லாமே நான் உங்களுக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அந்த வீடியோட லாஸ்ட்ல நான் சொல்றேன். இப்போ அடுத்த கமெண்ட்டை பார்க்கலாமா? ஸோ தேங்க்யூ ரேஷ்மா அவர்களே. ஸோ கைஸ், இப்போ வந்து அடுத்த கமெண்ட்டை நம்ம பார்ப்போம். ஜாக்லின் மைக்கேல் அப்படின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆல் த பெஸ்ட் தம்பி ஃபார் யோர் ஃபவுண்டேஷன் டுவர்ட்ஸ் த புவர், காட் பிளஸ். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆர்ஆர் ஃபவுண்டேஷன்ஸ்ன்றத வந்து நம்ம சேனல்ல புதுசா லான்ச் பண்ணிருக்கோம். ஆர்ஆர் ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்றது வந்து ரூபன் ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபவுண்டேஷன் மூலியமா வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு, அப்புறம் வந்து நோயாளிகளுக்கு, அது மட்டும் இல்லாம ஹேண்டிகேப்புக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த சின்ன பசங்க எல்லாம் இருப்பாங்கல்ல ஸ்டடீஸ்க்கு, ஸோ இதுக்கு இந்த விஷயம் எல்லாத்துக்குமே வந்து நம்ம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறு தொகையை ஒரு டொனேஷனை வச்சு நம்ம ஹெல்ப் பண்ணலான்ற ஒரு காரணமா தான் நானும் மஞ்சு ப்ரோ டிஸ்கஸ் பண்ணி இந்த ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் ரொம்ப நாளாக வந்து நாங்கள் இதை பற்றி பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். ஃபைனலாக வந்து நம்ம சேனலில் அந்த ஃபவுண்டேஷன் லான்ச் ஆகிடுச்சு. ஸோ நிறைய பேர் உங்களோட அன்பு ஆதரவு டொனேஷன் மூலியமாக தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்காக ரொம்ப 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 நன்றி. ஸோ எல்லாருமே வந்து பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும், நம்ம சேனல் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும், மறக்காமல் அதை கிளிக் பண்ணி நம்ம ஆர்ஆர் ஃபவுண்டேஷன்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு சிறு தொகையை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னாலே போதும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் வந்து தொகையை போட்டு ஒரு முடிஞ்சளவுக்கு பெரிய லெவல்ல இல்லைன்னா கூட ஒரு சின்ன லெவலுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஹெல்ப் ஆகுமோ அதை நான் கண்டிப்பா பண்றோம்.
ஸோ அது உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டுமே தான் முடியும். அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். கைஸ் டிஎன் பிரின்ஸ் அப்படின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ரூபன் அண்ணா சிரிஷா ஆசை என்னன்னு கேட்டு நிறைவேற்றி வைங்க அண்ணா ப்ளீஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் வந்து அவங்களோட ஆசை என்னன்னு சொல்லி நான் கேட்டு நான் நிறைவேற்றி வைக்கிறேன். எப்படின்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு நான் வந்து சோலோவாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அந்த வீடியோக்கு நீங்கள் கொடுத்த அன்பன் ஆதரவு வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாருமே லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க அந்த வீடியோக்கு. ஸோ கண்டிப்பாக நான் ஒரு நாளைக்கு அலோனா போயிட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் நான் ப்ரோ. ஓகே ப்ரோ, அடுத்த கமெண்ட் பார்க்கலாமா. டச்சிட் ஸ்பார்க் அப்படின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னன்னா ப்ரோ கவலைப்படாதீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வர்றப்ப அவங்க உங்க கூட தான் இருப்பாங்க ப்ரோ. இப்பெல்லாம் இந்த உலகத்துல உண்மையான லவ் இல்லை, பொய்யாகிறாங்க, யாருமே நேர்மையா பண்ண மாட்டேன்றாங்க ஸோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் உண்மைதாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாமே வந்து நம்ம உண்மையான லவ் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வந்து நிறைய பேர் காசுக்காகவும் அது மட்டும் இல்லாம ஒரு ஏதாச்சும் ஒரு ரிவார்டுக்காக ஏதாச்சும் ஒரு கெயின் ஏதாச்சும் ஒரு ப்ராஃபிட்காக தான் வந்து லவ்வே பண்றாங்க. ஸோ ஒரு சில பேர் தான், நான் கோச்சிக்காதீங்க, நான் எல்லாருமே சொல்றவர்கள் ஒரு சில பேர் தான் உலகத்துல இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நான் என்ன இந்த வீடியோ மூலியமா சொல்றேன்னா நேர்மையா லவ் பண்ணுங்க இல்லையா, மொரட்டு சிங்கிளாவே இருந்துருங்க. ஸோ கைஸ் அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். ஸோ கைஸ் அடுத்த கமெண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி இதை பத்தின கருத்து கண்டிப்பா நான் மல்ஜி ப்ரோ கிட்ட கேட்டே ஆகணும். சொல்லுங்க ப்ரோ, உண்மையா லவ் பண்றவங்க லவ் பத்தி எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா வந்து நான் வந்து லவ் பண்ணதா கல்யாணம் பண்ணிக்கிறேன். சொல்லிட்டேன் பொய்யா லவ் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களதான் நான் சொன்னேன். சோ மஞ்சு ப்ரோட லைஃப் ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு உண்மையான நேர்மையான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரியா இருக்கு. சோ அவரோட ஸ்டோரிய வந்து கண்டிப்பா ஒரு நாள் வந்து சொல்லுவாரு ப்ரோ. சோ அவரோட லவ் ஸ்டோரிய வந்து அவர் சொல்லுவாரு. ஸோ கைஸ் அடுத்த கமெண்ட் நம்ம பார்க்கலாம். மஞ்சு எஸ் 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 அப்படின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, உங்க பேர்லயே தான் கமெண்ட் பண்ணுறோம். ஸோ கைஸ் இப்போ வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து ரொம்ப பெரிய ஒரு கமெண்டா இருக்குது, அதை நான் வந்து கொஞ்சம் கிளீனா படிக்கிறேன். வேற லெவல் வீடியோனா ஃபீல் பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நானே அழுதுட்டேன். ஸோ ட்ரூ லவ் மிஸ் பண்ணிட்டீங்க, யாரா இருந்தாலும் உண்மையா லவ் வேணான்னு சொல்லிட்டீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் உண்மையா லவ் பண்றவங்களை விட்டு பொய்யா லவ்னு சொல்றவங்கள பின்னாடி போய் ஏமாற வேணாம்ண்ணா. நீங்க இந்த அக்கா மிஸ் பண்ணிட்டீங்க, ஃபீல் பண்ணாதீங்க அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இவர் ஆக்சுவலா என்ன சொல்ல வராருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் வந்து லவ் வேணாம்னு சொல்லிட்டேன்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த லவ்ன்ற இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ நான் வந்து ஒரு தோழியா தான் பார்த்தேன். ஸோ எனக்கு லவ்ன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ண போனப்பவே கூட வந்து என்னோட ஃப்ரெண்டை நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு தான் நான் அழுதுனே தவிர என் மனசுல எந்த ஒரு லவ் ஃபீல்டுமே கிடையாது. ஸோ இதை வந்து நான் ஓப்பனாக பகிரங்கமாக சொல்லிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ மஞ்சு ப்ரோ இதை பற்றி நான் ஒரு கருத்து சொல்லுங்க ப்ரோ, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அதான் ப்ரோ உங்களுக்கு வந்து அந்த லவ் பற்றி உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஒரு ஃப்ரெண்டை தான் நீங்கள் நம்பிக்கை இல்லைன்றது இல்லை ப்ரோ, நம்பிக்கை இருக்கு. ஆனால் என்னடா என் மனசில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லை. தெரியும் ப்ரோ எனக்கு புரியுது, ஏன்னா இப்போ நான் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்ல அவங்க மேலே எனக்கு வராது. ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியே இருந்தால் அந்த மாதிரி ஃபீலிங்கு வராது. ஒரு ஃப்ரெண்டு தான் அவங்க நல்லா இருக்கணும், எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம். அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க மனசு கொஞ்சம் வேதனை தான் இருக்கும். ஆமாம். ஸோ கைஸ் இது என்னவோ அவர் சொன்னது ரொம்ப நூற்றுக்கு நூறு உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஃப்ரெண்டை வந்து நம்ம ஃப்ரெண்டாக தான் பார்க்கணும் ஓகேங்களா. அதை விட்டு நம்ம வேற ஒரு நம்பிக்கையாக நம்ம கூட வராங்க, எத்தனை எவ்வளோ தூரம் போனாலும் ஒண்டியில் உட்காந்து வராங்க, ஆனால் நம்ம தப்பு பண்ணிட்டு அந்த அவனு பேச மாட்டாங்க. அந்த மாதிரி கேரக்டர் தான், அதுதான் நம்ம நினைக்கிறோம். ஆமாம். ஸோ கைஸ் இதுதான் உண்மையான ஒரு விஷயம். நம்ம எல்லாமே நம்ம பார்வையிலையும் நம்ம எண்ணத்துலையும் தான் இருக்கு. நம்ம எதை நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு நம்ம ஒரு மரியாதை கொடுக்குறோம்னா அது வந்து நம்ம கடைசி வரைக்கும் நம்ம காப்பாற்றணும் ஓகேங்களா. ஸோ எந்த கெட்ட நம்ம வரக்கூடாது. ஃப்ரெண்டை ஃப்ரெண்டாக பாருங்க, லவ்வரை லவ்வராக பாருங்க, ஒய்ஃபாக ஒய்ஃபாக பாருங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த கமெண்ட் நம்ம பார்க்கலாம். நந்தி 835 ME 92 என்னது 92G ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓ நோ டோன்ட் க்ரை, நீங்கள் அழுவுறதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, லாஸ்ட்டாக ஃபீல் பண்ண வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெஜாரிட்டியாக வந்து இந்த கமெண்ட் தான் வந்து நிறையா வந்துருக்கு. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, இதுக்கான பதில் வந்து நான் அப்போவே போன கமெண்ட்லேயே நான் சொல்லிட்டேன். ஸோ ஓகே, உங்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடைச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஓகேங்களா. ஸோ அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சங்கர் சண்முகம் அப்படின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஸோ ரூபன் உங்களுக்கு நல்ல மனசு, வாழ்த்துக்கள் நண்பா அப்படின்னு இருக்காங்க.
சோ உங்களோட சப்போர்ட்டால தான் வந்து நம்மளோட ரூபன் ரெக்கார்ட்ஸ் சேனலே வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. நீங்க கொடுக்குற ஒரு ஒரு மோட்டிவேஷனுக்குமே வந்து நான் கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ரிஸ்க் எடுத்து நாங்க வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகே ப்ரோ. சோ வந்து எல்லாமே நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் மறக்காம நிறைய பேர் வந்து வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்றது இல்ல, கமெண்ட் பண்றது இல்ல, சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. சோ இந்த மூணு மட்டும் நீங்க பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மனசு, ஒரு நல்ல மனசு இருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே நல்ல மனசு தான். மூணு பண்றவங்களுக்கு கண்டிப்பா அந்த நாலு தான் ஒரு விஷயம் நீங்க பண்றதுக்கு தயங்க மாட்டீங்க. சோ மறக்காம லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். ஓகேங்களா? சோ அடுத்த கமெண்ட் நம்ம பார்ப்போம். சோ எம் கே முத்து பாண்டிமா அப்படின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. சோ ப்ரோ கொஞ்ச நேரத்துல அலை வச்சுட்டீங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்க கண்டிப்பா போகணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பா அது என்னோட கடமை. ஏன்னா வந்து என்னோட தோழிக்கு உயிரோட இருக்கிறப்ப என்னால வந்து அவங்க வந்து என்கூட பழகுறப்ப, ஒரு ஃப்ரெண்டா பழகுறப்ப அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் வந்து அவங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஸோ அந்த வகையில வந்து கண்டிப்பா நான் சொல்லவும் போய் அந்த இடத்த மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு என்னால அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை நான் வாங்கிட்டு போறேன். ஓகேங்களா? அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை நான் வாங்கிட்டு போயிட்டு அவங்களுக்காக நான் கொடுத்துட்டு வரேன். மேபி அதனால அவங்களோட ஆத்மா சாந்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களோட கமெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த கமெண்ட் நம்ம பார்க்கலாம். பாலா பாலா அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சத்தியமா சொல்றேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் முன்னான நாள் வந்து 20 வயசு தான் ஆகுது, அதை தாங்க முடியாம இருந்தேன். இப்போ இதை பார்த்ததும் ரொம்ப கஷ்டமா இருக்கானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட கமெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு நட்போட பிரிவை வந்து யாராலையும் தாங்க முடியாது. அந்த வகையில ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு ஹார்ட்டா இருந்தா கண்டிப்பா அவங்களால தாங்கவே முடியாது என்ன போல. ஸோ ப்ரோ உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்குறேன், இது போல உங்களோட ஃப்ரெண்டோட இழப்பு ஏதாச்சும் ஆயிருக்கா? நீங்க அதை பத்தி ஏதாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஆயிடுச்சு ப்ரோ. அந்த ஃபீலிங்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க, எப்படி இருந்தது? நம்ம ஆடியன்ஸ் சொல்லுங்க எப்படி இருந்தது. ஒன்றும் இல்லை ப்ரோ, இப்போ வந்து 18 வயசு இருக்கப்போ நான் போதும் வேலைக்கு சேர்ந்துருந்தேன். மாமா பொண்ணு தான், அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருந்தாங்க. அவங்க வந்து அங்கே கேச்சப்புக்கு பரவாயில்லையா கேச்சப்னு சொல்லிட்டாங்க. சொல்லுங்க ப்ரோ, நம்ம ஊர் தானே, சொல்லுங்க. சரி ப்ரோ, அதான் வந்தாங்க. நான் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் படித்தேன். அவங்ககிட்ட இங்கே நான் அவங்க எம்எல்ஏ ஆசை வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, எங்கள் அக்கா கல்வி சொல்லிக்கிறாங்க. அவங்க இந்த நீயே சொல்லு, சரி இப்போ சொல்றது இல்லை, நான் வந்து எக்ஸாம் எழுதி வந்துக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் அதாவது அவங்க வந்து உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் எழுதி கேச்சப் வந்திருக்காங்க. இல்லை ப்ரோ, அங்க ஊர்ல இருந்து நீங்க வந்துக்கிறாங்க எக்ஸாம், ஸ்கூல் லீவ்ல வந்துக்கிறாங்க எஸ்எல்சி. சரி இப்போ அப்புறமா ஃபோன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்துக்கிறேன்னு சொன்னாங்க. சரிம்மா தேங்க்ஸ்ன்னு சொன்னேன். நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா எனக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் ஒன்று அப்படி பார்க்கல, இன்னும் வயசு இருக்குது, ஒன்றும் 5-6 வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிறது, நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன், வேணாம் சும்மா யாரா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், 2 வருஷத்தில் பண்ணிக்கோனி உன் இஷ்டம்னு சொன்னேன். சரின்னு வச்சுச்சு, அவ்வளோதான் ஃபோன். திரு இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 5 வருஷம் ஆச்சு, குழந்தை எதுவுமே இல்லை. திருப்பி என்னாச்சான்னு தெரியல பாவம், ஏதோ ஒரு நோவு வந்து சத்தே போச்சு. அன்னைக்கு தெரிஞ்சிச்சு, ஃபோன் பண்ணாங்க, அதுக்குள்ளே போய் பார்த்தேன், ஏதோ ஆகிடுக்குது. ஸோ கைஸ், இது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அது ப்ரோ வந்து எப்படி தாங்கிக்கினாருன்னு சொல்லி எனக்கு தெரியல. இதே தான் கைஸ் நம்மளோட சேம் என்னோட ஃப்ரெண்டு சிரிஷாவோட இழப்பும் கூட. ஸோ அடுத்த கமெண்ட் நம்ம பார்க்கலாம். ஜான் FF1234ன்றவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கமெண்ட்டை போட்டிருக்காங்க. ஸோ ப்ரோவே அந்த கமெண்ட் மறிக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அது என்ன கமெண்ட்னா, ரூபன் ரூபன் நோ வேர்ட்ஸ் இன் மை மவுத் அண்ட் மை ஃபேமிலிஸ் மவுத், ரூபன் லெட்ஸ் ஆல் ப்ரே ஃபார் ஹர் சோல் will get peaceful. Really, you are great, Ruben. Really, I want to talk to you. I don't know your number. My age 45, Ruben. We are very sad, Ruben. Tears are not stopping. God bless you, my child. This is first time we are watching your videos, Ruben. What can I tell? No words in your family mouth, Ruben. God bless you, my child. Ruben, Ruben, oh, Ruben, Ruben. I have commented many YouTubers. It's fake. I am sorry. It's real. இட்ஸ் ரியல், ஐ ஹவ் சீன் த ரியல், ஓ ரூபன், காட் பிளஸ் யூ மை சைல்ட். ஸோ இது வந்து ஒரு ரைம்ஸ் மாதிரி இருக்கு, தப்பா நினைச்சு காட்டீங்க. ஸோ இருந்தால் கூட வந்து உங்களோட ஃபீலிங்ஸை வந்து நீங்க சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இது வந்து இது போல நீங்க அன்பும் ஆதரவும் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இது வந்து சிரிஷான்றது வந்து ஒரு வீடியோ மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு எமோஷன். ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு வந்து கன்வே ஆயிருக்குன்னு சொல்லி நினைக்கிறப்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃப்ரெண்டோட ஆத்மாவும் வந்து நான் பார்த்தேன். ஸோ அதுவுமே எனக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு நான் தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த கமெண்ட் நம்ம பார்ப்போம். சிந்து கேமிங் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ பார்ட் 2 அக்கா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இப்போ தான் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், கண்டிப்பா அந்த இடத்துக்கு நான் அலோனா போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வரும். ஓகேங்களா? ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. கண்டிப்பா நான் அலோனா போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். ஸோ அடுத்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் ரங்கோலிஸ் அப்படின்றவங்க வந்து
கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்த எப்படி இருப்பாங்க, அவங்க பிக்கு இருந்தா காட்டுங்க ப்ளீஸ்ன்ட்டு. ஸோ வந்து அவங்களோட பிக்கு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து நான் தம்ப்நெயில போட்டிருந்தேன் பாத்தீங்களா, சிரிஷா வீடியோல, அதுதான் வந்து அவங்களோட பிக்கு. ஸோ அதை வந்து நெகட்டிவ் மூட்ல நான் போட்டிருப்பேன், பிகாஸ் அவங்க ஃபேமிலியில நான் கேட்டதுக்கு அவங்களோட ரியல் பிக்கை நான் போடலான்னு இருந்தேன். பட் அவங்க ஃபேமிலியில கேட்டதுக்கு வந்து வேண்டாப்பா, அவங்களோட இழப்பை வந்து என்னால தாங்கிக்கவே முடியல, ஸோ வந்து வேண்டாம்னு சொல்லி அவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு அவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்க சொல்லிட்டாங்க, அதனால தான் அந்த போட்டோவே நான் நெகட்டிவ் மூட்ல கன்வெர்ட் பண்ணி தம்ப்நெயில போட்டேன். ஸோ கண்டிப்பா அவங்ககிட்ட நான் பர்மிஷன் கேட்டுட்டு நான் கண்டிப்பா அந்த பிக்கை வந்து உங்ககிட்ட நான் காட்டுறேன். காட்டுறதுல நான் கடமைப்பட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா நான் காட்டுறேன், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்ககிட்ட நான் பர்மிஷன் வாங்கிட்டு நான் காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ அடுத்த கமெண்ட் பார்ப்போம். சேம் வந்து அவங்களே தான் ட்ரெண்டிங் ரங்கோலிஸ் அவங்களே தான் அனுப்பிச்சிருக்காங்க. அண்ணா இது நிஜம்தானா, என்னால நம்பவே முடியல, ஆவி எல்லாம் கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதுக்கான பதில் வந்து நாங்கள் கண்டிப்பா சொல்லி ஆகணும். நிறைய பேர் வந்து கோஸ்ட் ஹண்டிங் பண்றாங்க, அதுல சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா வியூஸ்க்காக சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வந்து அவங்க கொஞ்சம் வேற மாதிரியா பண்ணிட்டு இருக்காங்க. அதை நான் சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை. ஸோ இன்னும் நம்மள மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து ரிஸ்க்ல போட்டு ரியாலிட்டியா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து நம்மளோட வீடியோ பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல, பட் 100% நாங்க எங்களோட லைஃபே வந்து ரிஸ்க்ல போட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் உண்மையான ஒரு விஷயம், நாங்க 100% ரிஸ்க்ல போட்டுதான் நாங்க இந்த ஃபீல்ட்ல இறங்கியிருக்கோம். ஸோ நிறைய கஷ்டங்களை வந்து வீட்டுல மஞ்சு ப்ரோவும் ஃபேஸ் பண்ணிருக்காரு, நானும் ஃபேஸ் பண்ணிருக்காரு. ராத்திரில தூக்கம் வராது, கெட்ட கெட்ட கனவுகளா வரும், வீட்டுல போட்டுலே தூங்கணும், இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே பயமா இருக்கும், பக்கத்துல வந்து நின்ன மாதிரி இருக்கும். ஸோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு வரப்ப. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஆயிருக்கு, சம்பவங்களை நாங்கள் நேரில் பார்த்ததால வந்து நாங்கள் நிறைய அனுபவிச்சிருக்கோம். ஸோ அதனால வந்து நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் கைஸ், எடுத்துக்கிறவங்க வந்து எப்படி எடுத்துக்கிறீங்களோ அது உங்களோட விருப்பம், ஓகேங்களா? நம்புறவங்க எடுத்துக்கோங்க, நம்பாதவங்க ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக மட்டும் பாருங்க, ஓகேங்களா? ஏன்னா வந்து இந்த விஷயத்துல நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா இந்த டாபிக்கே ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு டாபிக், ரொம்ப கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நம்ம அழுத்தி எதுவுமே சொல்லக்கூடாது. எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க, ஃப்ரீ அட்வைஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட ஃப்ரீ வீடியோஸ், எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க, ஏன்னா நாங்க உண்மையா பண்ணிட்டு இருக்கோம். நான் சொல்லிட்டேன், வீடியோ பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ரெண்டு நாள் செட்டா வந்து ஒரு மாதிரி இருக்கும், தூக்கம் காலையில எந்த முடியாது, யாரோ ஒரு 10 பேர் வந்து அடிச்சுட்டு போயினா எப்படி இருக்கும் எனக்கு? அந்த மாதிரி நோ சிஸ்டம்ல ரூம்ல உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருப்பாங்க, என் பின்னாடி எதுவும் நெழல கூடவே இருக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. சார் நான் கன்னடத்தை வரும், நீ வீடியோ நோடி தும்பா பெஜார் ஆகி தேவி, நீவோ அலபேடி சார் அப்படின்னு இருக்காங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு, சிரிஷா வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப பெஜார் ஆயிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அழுகிறத வந்து ரொம்ப பெஜாராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெஜார் அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லைங்க, இப்போ கன்னடாவில் வந்து பெஜார் அப்படின்னாக்கா வந்து மனசு கஷ்டப்படுறது அந்த மாதிரி வேணும் ஒரு விஷயம். ஸோ தமிழ்லேயும் அந்த வார்த்தை இருக்கு, நான் பா ரொம்ப பெஜார் ஆகிட்டேன், பிஜாராக இது பாரு. ஸோ அப்படியும் இருக்கு. ஸோ அதனால வந்து ரெண்டுக்கும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்காதீங்க, ஓகேவா? ஸோ வந்து உங்களோட கமெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்க கமெண்ட்டுக்கு தும்பா தன்யவாதகளும், ஏற்கனவே நான் கமெண்ட் நோட்பிட்டு நமக்கு தும்பா பெஜாராயிடுத்து, ஓகேனா? ஆ பிளேஸ்க்கு ஹோகி நான் எக்ஸ்ப்ளோர் மாடித்து விட்டு ஈ கமெண்ட் நான் நோடி நமக்கு தும்பா பெஜாராகிது. ஸோ நீவு ஹெங் ஃபீல் மாடிதிரா அந்த நமக்கு ஒத்தாயித்து, ஓகேனா? ஸோ நிம் கமெண்ட்டுக்கு தும்ப நன்றி நாகலட்சுமி அவரே. ஸோ கீப் சப்போர்ட் மாட்டாயிரி, கீப் சப்போர்ட்டிங், ஓகேனா? ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து இப்போ கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து முடிச்சிட்டோம், வீடியோ லென்த்தாக போயிருக்கோம். ஸோ வந்து யாருமே ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆதார் ஃபவுண்டேஷன்ஸ் அதை மறக்காதீங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன தொகையை கொடுத்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்க போகிற சின்ன தொகை தான் வந்து அவங்க லைஃபை சேஞ்ச் ஆக போகுது, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட மெம்பர்ஷிப் பேஜ்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கைஸ் இன்னொரு ஹாப்பியான ஒரு விஷயம் வந்து இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன் ப்ரோ, சொல்லிட்டாமா? ஸோ கைஸ் செப்டம்பர் 10th, ஓகேங்களா? செப்டம்பர் 10th வந்து நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி வருது. ஸோ எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருந்தீங்க இன்ஸ்டாகிராம்ல வாட்ஸ்அப்ல எல்லாமே வந்து ப்ரோ செலிப்ரேஷன் போடுங்க.
ஸோ ஏதாச்சும் அப்டேட் பண்ணியிருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துருக்கு. ஸோ அது எல்லாருக்குமே வந்து சேர்த்து இந்த வீடியோவில் நான் சொல்லிடலான்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். கண்டிப்பாக செலிப்ரேஷன் வீடியோ வரும் ஓகேங்களா நம்பரும். ஸோ நம்மளால பெரிய லெவலில் பண்ண முடியலன்னா கூட முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்காக நாங்கள் பார்க்குறோம். செலிப்ரேஷன் வீடியோ கண்டிப்பாக வரும், எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஸோ அது கூடிய சீக்கிரம் வரும். அதுக்கப்புறமா நான் இன்னொரு அப்டேட் வச்சிருக்கேன். ஸோ அதுவுமே நான் வந்து செலிப்ரேஷன் வீடியோ அன்னைக்கு நான் சொல்றேன், ரிபீட் பண்றேன் ஓகேங்களா. ஸோ நம்மளோட சேனலோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. ஸோ என்னோட டீம்மேட், அதுக்கப்புறம் வந்து என்னோட பேக் போனாக இருந்தவங்க, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நான் அந்த வீடியோவில் இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே நீங்கள் பார்ப்பீங்க. மஞ்சு ப்ரோவும் அவரோட ஃபேமிலி எல்லாருக்கும் அவுக்கு போனாங்க, இன்வைட் பண்ணிடுங்க. ஸோ ப்ரோ நீங்கள் சொல்லுங்க ப்ரோ, எந்த அளவுக்கு நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க? நம்ம 1 இயர் ட்ராவல் பண்ணிடுவோம், அதாவது நாங்கள் 1 இயராக வந்து இந்த வீடியோ நம்மளோட ரூபன் ரெஃபர் சேனலை ரன் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரீசெண்டாக தான் சென்ட்ரலில் தான் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ எதர்ச்சியாக வந்து ஜாயின் பண்ணாரு. ஸோ அவரு தான் இப்போ மஞ்சு ப்ரோ தான் வந்து நம்ம சேனல்லே மெயினாக ஒரு தூணாக இருக்காரு. ஸோ இவரு தான் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்காரு. ஸோ கீப் சப்போர்ட்டிங் ப்ரோ, நம்ம கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் வந்து வீடியோஸ் எல்லாம் பண்ணுவோம் ஓகே ப்ரோ பண்ணலாம். ஸோ கைஸ் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறோம், என்றைக்குமே நாங்கள் பேக் ஆக மாட்டோம் ஓகேவா. உங்களோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் கீப் சப்போர்ட்டிங். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ல வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் ஒரு அப்டேட்டும் நான் கொடுத்துட்டேன். செப்டம்பர் 10 நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி வீடியோ வரும் ஓகேங்களா. ஸோ மறக்காம இந்த வீடியோ எல்லாரும் பாருங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கோஸ்ட் வீடியோஸ் எல்லாமே ரெடியா இருக்கு, ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம், எடிட்டிங் ஒர்க் வந்து ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்த வீடியோ வரும். ஸோ எல்லாருமே கீப் சப்போர்ட்டிங். ஸோ ப்ரோ முடிச்சிடலாமா? ஓகே ப்ரோ. ரொம்ப தெரிந்தா போயிடுச்சு, நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்களா? நல்லா சப்போர்ட் பண்ணுங்க, நல்லா நீங்க சப்போர்ட் பண்ணா நாங்கள் இன்னும் நல்லா பண்றோம் வீடியோ. ஓகே கைஸ். ஸோ கைஸ் அடுத்த சூப்பரான ஒரு கோஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் தன், டாடா பை பை ஃப்ரம் ரூபன் ஹாரர் தமிழன். பை பை பை.